హలో గుడ్ డేస్, వెల్కమ్ టు జెమ్ కిచ్ టీవీ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிராஃப்ட்மேன் ஃபையோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதே இது தான், அப்படியே உள்ளே போகுது, லோடிங் ஸ்க்ரீன் ஆகிடுச்சு, உள்ளே வந்துட்டோம். அப்படியே வந்து நம்ம கையில் வந்து இப்போதைக்கு வந்து அயன் ஏஜுக்கு வந்துட்டோம். எப்படியோ அப்படி சுற்றி அயன் ஏஜுக்கு வந்துட்டோம். கையில் வந்து ஒரு அயன் ஸ்குவாட் இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்டோன் பிக்கக்ஸ் இருக்குது, ஷவல் ஒன்று இருக்குது, அதுவும் அயனு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்டோன் ஸ்வாட் இருக்குது. ஸோ இது அப்படியே எடுத்துகிட்டு நம்மளோட மைனிங் பிளேஸ்க்கு போயிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வீடு சுற்றி அப்படியே அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன். வீடு அப்படியே ஒரு இதுவாக இருக்குது, ஒரு மெத்தடில் அப்படியே சும்மா பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து ஃபார்மிங் ப்ளேஸும் இருக்குது, தண்ணியெலாம் போட்டு நல்லா செடிலாம் வளர்த்துட்ருக்கேன். ஃபுட்டு வேறு கம்மியாக இருக்குது, ஹார்ட் ஒன்று ஏற்றணும், 10th லெவலில் இருக்கும் கரெக்டாக. கையில் ப்ரெட்டை முதல்ல சாப்பிட்ருவோம், ஃபுட்டை வந்து நம்ம ஹார்ட்டை வந்து ஏற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ரிலிம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரிலிம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், அது கீழே போய் நம்ம பார்ப்போம். ஒன்றுன்னா மட்டன் வேறு வேக வச்சுட்ருக்கேன், அது இருக்கட்டும். இப்போ அடுத்தது வந்து காபுஸ்டோனு, கிராவல், அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். சும்மா ஒரு இதுக்கு தேவையான பொருள். இப்போ சப்போஸ் நம்ம எங்கே கீழே விழுந்துட்டோம்னா வந்து இதெல்லாம் போட்டு மேலே வந்துக்கலாம், அதுக்காக தான். ஸோ எல்லாமே வந்து ப்ரிப்பேர்டாக தான் போகணும், மைனிங் பண்ண போனாலே ப்ரிப்பேர்டாக தான் போகணும். கையில் வந்து மட்டனும் கிடச்சிருச்சு. சப்போஸ் ஃபுட்டு கம்மியானாலும் மட்டனை சாப்பிட்டு நம்ம ஃபுட்டு ஏற்றிக்கலாம். ஓகே, வேறு என்னென்ன வேணும்? இன்வென்ட்ரியில் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம வீட்டில் வந்து இவ்வளோ தான் இருக்குது, 3 பொருள் தான். கிராஃப்ட் மேனோடது கிராஃப்ட் பாக்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து இது இருக்குது, ஃபர்னஸ், அது வெந்துட்டுருக்கு. ஓகே, காப்பர் வந்துச்சு, காப்பர் இன்காட் கிடச்சிருக்கு. இப்போ அதே மாதிரி வந்து கோல் ஒன்று இருக்குது, பட்டை சுற்றிட்டுருக்கு. ஓகே, எரிஞ்சிருச்சு. பீஃபும் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகே, கிட்டத்தட்ட எல்லாமே எடுத்துட்டோம். அப்படியே வெளியே வந்துடலாம், வெளியே வந்து கதையை மூடிக்கலாம். அது முக்கியமாக பெட்டு மட்டும் எடுத்துக்கணும். எதுக்கு பெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட் டைம்லேயும் வந்து நம்ம உள்ளே தான் இருப்போம். ஸோ அதனால் வந்து நம்ம நைட்டை வந்து கடக்கணும், ஏன்னா வந்து நிறையா ஜோம்பிஸு மான்ஸ்டர்ஸ்லாம் வரும், அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க தேவையில்லது வேணாம். அதனால் வந்து பெட்டையும் எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன், ஓரளவுக்கு நானே வந்து எல்லாமே கட்டி கீழே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இங்கே ஒரு கோல் இருக்குது, தண்ணி வேறு அங்கே வெளியே வந்துட்டுருக்கு. என்ன கதைன்னு தெரில, சுத்தமாக தெரில, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கீழே வந்துட்டேன், தண்ணி இருக்குது, கதை பாட்டு இருந்துட்டு போதும். இன்னும் கொஞ்சம் மேலே வரலாம், மேலே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி பார்ப்போம். நம்மளோட ரீலினை வந்து நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஃபுல்லாக, என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம், யார் யாரெல்லாம் வரான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே இறங்கிடுவோம். கையில் என்ன டார்ச் இருக்குது, டார்ச் பாட்டு வச்சுட்டு பாருங்கள், ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். இருட்டு இங்கே ஒன்று இருக்குது, அயன் கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, அயன் கிடச்சா நல்லாயிருக்கும். சொன்னோடனே வந்துருச்சு, சூப்பர். அயன் வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து பிக்காக்ஸ் வச்சு உடச்சிக்கலாம், பிக்காக்ஸ் உடச்சிருக்கலாம். அதையும் உடச்சாச்சு. அப்படியே வந்து ஃபுல்லாக நம்ம வந்து உடச்சிக்கிட்டே வரணும். ஒன்று ஒன்றா அயன் யார் அது? ஐயோ, ஜோம்பி. ஸோ இப்போ தான் உள்ளே வந்து இப்போ தான் வேலையே தொடங்கினேன், அதுக்குள்ளேயே வந்துட்டான் ஜோம்பிக்காரன், முதல்ல அடிச்சு போட்டாச்சு. ஓகே, அவன் காலி ஆகிட்டான், ஸ்குவாட் வச்சு முடிச்சாச்சு. இப்போ அதை வந்து அடுத்த பிக்கக்ஸ் வச்சு உடச்ச ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாகவே நம்மளுக்கு அயன் தான் இருக்குது, சூப்பர். இன்றைக்கி ஒரு பெரிய வேட்டை தான். ஏண்டா, ஒருத்தனை இப்போ தான்டா அடிச்சு முடிச்சா, ரெண்டாவது ஆள் வந்துட்டான் அதுக்குள்ளே. சரி, ஓகே, இதையும் உடச்சி போட்டோம், சூப்பர். இதையும் உடச்சி போட்டாச்சு. இன்னும் நிறைய வந்துருக்கு, கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 6 கிடச்சிருக்கு, 6 அயன் இன்கோட் கிடச்சிருக்கு. இப்போ 7th வந்து நம்ம தோண்டி எடுத்துட்டோம். ஓகே, கிட்டத்தட்ட 7 கிடச்சிருக்கு, சூப்பர், வேறு லெவலில். ஏன்னா வந்து 7 வச்சுருந்தா நம்ம நிறைய ஹார்மர்லாம் செய்யலாம். ஓகே, இன்னும் வந்து கீழே வந்துக்கலாம். ஸ்பைடர் வேறு அங்கே பார்த்துட்ருக்கு, அடுத்த ஜோம்பி வந்துட்டான்டா. ஏன் வந்துக்கிட்டே இருப்பீங்களா? சும்மா சும்மா நிம்மதியாக விழுங்கலே ஆள், ஐயோ அடிச்சிக்கிட்டே இருக்கானே. தாடிக்கார பையனாக இருப்போம் போல், தாடிலாம் வச்சுருக்கான் ஜோம்பி. ஓகே, இப்போ வந்து கையில் வந்து குக்கூட மட்டன் இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா வந்து ஃபுட்டு கம்மியாக இருக்குது. ஓகே, அங்கே வந்து உள்ளே யாரோ அம்பு விட்டுட்டுருக்காங்க, ஏன் தான் தெரில. ஸ்கெலட்டன் இருக்குங்க, ஐயோ அது வேறு இருக்கா? ஊர் ஊர் இருக்கிற எல்லா பையனும் இங்கே தான் உட்காந்துருக்கான், ரிலீமில் தான். என்ன பண்ணுறதான்னு தெரியல, பார்ப்போம். நம்ம ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம், எவனும் இல்லாமல் இருந்தால் சந்தோஷந்தேன். ஓகே, வந்திருக்காங்க, ஆனால் எல்லாருமே இருக்காங்க, ஓரளவுக்கு இருக்காங்க. இவன் வேறு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள், இங்கே ஐயோ சாகக்கூடாதே கடவுளே, ஐயோ ஐயோ ஹார்ட் வேறு குறையுது, அடிச்சிடும் போகிறதுக்கே, ஐயோ முடிச்சிடணும். ஐயோ போ, ஆளதான் அவுட்டு, சுத்தம், ஐயோ டெட்டு. சரி, ஓகே, நம்ம டெட்டாகிட்டோம், டெட்டாகிட்டோம். நம்ம பெட் இருக்கிற இடத்துக்கே வந்திருக்கோம், அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். அப்படியே ஸ்ட்ரைட் நம்ம இங்கே வந்தாச்சு, அதே இடத்துக்கு ரிலீவிங்கே வந்தாச்சு. நம்ம ட்ராப் பண்ண எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துக்கிட்டேன். லெவல் 6 ஆகிடுச்சு, இப்போது 10 லெவல் 6 ஆகிடுச்சு. ஏன்னா தோற்று போயிட்டோம்ல, ஒரு 4 லெவல் வந்து அந்த இதுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு ஸ்கெலட்டனு.
ஓகே அதை விடக்கூடாது, நான் ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன். ஓகே இப்போ கையில் வந்து ஸ்குவாட் வச்சுருக்கோம், சரி ஸ்குவாடுன்ற பாருங்கள் அது பேர் என்னது, இது ஆர்மர் தடுக்கும்ல அது, ஓகே அதெல்லாம் வச்சுருக்கோம் கையில். அயனோட அப்படியே கீழே போகலாம் நம்ம. ஓகே கிட்டத்தட்ட நம்ம கையில் வந்து ஒரு அயன் ஸ்குவாட் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு தடுக்கிறது இருக்குது, அப்புறம் வந்து அந்த தூரத்தில் வந்து ரெண்டு ஸ்பைடர் இருக்குது, இந்த அங்கே இருக்கு பாருங்கள் நம்மளோட பவரில். ஓகே கிடச்சிருச்சு நம்மளுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே கிடச்சிருச்சு, நம்மளோட அயனும் கிடச்சிருச்சு, சூப்பர் எல்லாமே கிடச்சிருச்சு. நம்ம வந்து இப்போ தீபம் நம்ம வந்து எவன்டா அது எப்போ தான்டா அடி அடுத்தால் எவன்டா வந்துருக்கிறது, அங்கே டார்ச் ஐட்டர் அங்கே விட்டு வந்துட்டேன் நான், இங்கே இருக்க ஸ்பைடர் ஒன்று போ கூச்சிட்டு இருக்கு அதை மாதிரி போய் அடிச்சுட்டு வந்துடலாம். எவனும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க பின்னாட்லேருந்து, எவனோ தாக்கிட்டே இருக்கான், எவன் தான் தெரில, வந்தால் மாட்டிக்கிட்டாங்கிட்ட மாட்டிக்கின்னா போட்டு வச்சு செஞ்சிடலாம், விடக்கூடாது எவனையும், எல்லாரையும் வந்து போட்டு தள்ளிட்டு நம்ம வந்து வின் பண்ணிட்டு வந்துடணும். எங்கடா எவனும் காணுமேடா கீழே, கீழே எவனுமே இல்லையடா, என்ன கதைன்னு தெரியலையே. ஓகே ஓகே கீழே போய் பார்ப்போம் என்ன இதுன்னு பார்ப்போம். அங்கே எங்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், கையில் வந்து காபிள் ஸ்டோன் இருக்குது, காபிள் ஸ்டோன் இருக்குது அது மட்டும் இருந்துட்டு போகுது. ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பாருங்கள் ஜகஜோதியாக வினுக்குது நம்ம நம்ம இடம் வந்து ஒரு மாதிரி லைட்லாம் அப்படியே இது பண்ணி வந்திருக்கு. நம்ம ஆக்சுவலாக மேலே போயிட்டு நம்ம வந்து வேறு என்னென்ன வேணுமோ பிக்காக்ஸ்லாம் நம்ம கம்மியாக இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது பிக்காக்ஸு, ஸோ அதனால் வந்து மேலே போயிட்டு நம்ம பார்ப்போம். பிக்காக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம், நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து ஒரு வாட்டி ஃபண்டமெண்டல்ஸ் ப்ரொவிஷன்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் மேலே, அதனால தான் மேலே வந்துகிட்டு இருக்கேன் இப்போ நான் ஸ்பீடாக. ஓகே வந்தாச்சு மேலே வந்தாச்சு சூப்பர். இப்போ வந்து திருப்பிலாம் வந்து நம்ம உள்ளே போயிட்டு நம்மளோட பெட்டை வந்து முதல்ல ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே ப்ளேஸ் பண்ணிட்டு தூங்கிடுவோம் முதல்ல, அட்ராடா ஒரு தூங்கு அப்படின்ற தூக்கத்தை போட்டுருவோம். ஓகே தூங்கியாச்சு, 4:02 வந்தாச்சு. ஓகே சூப்பர், டே 2 ரீஸ்பான் பாயிண்ட் செட்டுன்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே அதை பாட்டு இருந்துட்டு போகுது. இப்போ வந்து நம்மளுக்கு கிடச்ச 7 அயன் இன்காட்டை வந்து நம்ம சூடு பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மொத்தமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட அயன் இன்காட்டை வந்து நம்ம வந்து சூடு பண்ணி வெளியே வந்து பாரை எடுக்க போகிறோம், அயன் பாரை எடுக்க போகிறோம், அதை வந்து பிக் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டார்ச்செல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து காப்பர் இன்காட் இருக்குது, கிராவல் இருக்குது, ஸ்டோனு எல்லாமே இருக்குது ஓரளவுக்கு, திக்கு அயன் ஷவல் இருக்குது, அயன் ஸ்குவாடு, டார்ச்சு. ஓகே எல்லாமே எடுத்தாச்சு, காபல் ஸ்டோனும் இருக்குது, டர்ட்டு எல்லாமே சும்மா அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஓகே சூப்பர். இப்போ வந்து கோல் அதை பாட்டு இருந்து போட்டோம், ஸ்டிக்கு ஸ்டிக்கு எவ்வளோ இருக்குது அதை பாட்டு இருந்துட்டு போட்டோங்க. ஓகே இப்போ நம்ம கீழே டார்ச் கையில் எவ்வளோ இருக்குது, 44 டார்ச் இருக்குது, இது போதும் இதே போதும், 44 டார்ச் இருக்குது, இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணமோ எல்லாமே பண்ணலாம். ஓகே இது ஆனால் என்ன ஒரு கெத்துனா இந்த கேம் ஃபுல்லாகவே வந்து அப்படியே மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே பண்ணி வச்சுருப்பானுங்க, ஸோ அதனால தான் வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த கேம். நீங்கள் வந்து நெதர் வேர்ல்டுக்கும் போகலாம், அதே மாதிரி வந்து எண்டர் வேர்ல்டுக்கும் போகலாம், ரெண்டுத்துக்குமே போய் ஃபன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ரிலீம் கூட வந்திருக்கோம், ஏன்னா வந்து இந்த ரிலீம் வேர்ல்டு வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து பாதி கேம் முடித்த மாதிரி தான். ஓகே நம்ம வந்து கீழே வந்துடலாம் முதல்ல, அதே மாதிரி வந்து பீஃப் இருக்குது கையில், அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டோம். ஃபேண்டம் வேறு வந்துட்டு போகுது பாருங்க ஒரு செகண்டில், சரி அது பாட்டு இருந்துட்டு போகுது. அப்புறம் நம்ம வந்து திருப்பி நான் வந்திருக்கோம், என்னன்னு தெரில, என்ன கதைன்னு தெரில, திருப்பி நான் வந்திருக்கோம். எவனும் வராமல் இருந்தால் சரிங்க, எவனால் வந்து தேவையில்லாத வேலை பார்த்து விட்டானா தான் பிரச்சனை. ஐயப்பா உந்தண்டா தேவையில்லாமல் உழுந்தேன், ஆக்சுவலி நான் செத்தே போயிட்டேங்க ஒரு செகண்டில், சரி ஓகே அது பாட்டு இருந்துட்டு போகுது, நான் செத்தே போயிட்டேன் கடைசியில். திருப்பி இன்னும் ஒரு லெவல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே கீழே வந்து அயன் இன்காட் இருக்குது, அயன் இன்காட் பாட்டு இருந்துட்டு போகுது. ஓகே கையில் வந்து அந்த ஹார்மரை முதல்ல நம்ம போட்டுக்கலாம், அந் நினச்சேன் இவன் தாண்டா இவன் தானே நம்மளை கொண்டுட்டான், எவன் எவன்டான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே கொண்டுட்டான், இவனை முதல்ல அடிச்சு நான் கொள்கிறேன், இவன் வந்து இவன் எடுக்காமல் விட மாட்டேன் நான், இவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டான், டேய் இவனை விட மாட்டேன்டா, உனக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ஐயோ ரெண்டு பேர் ஐயா, ஒருத்தன் இங்கே ஒருத்தன் அடித்தேன், சுத்தம் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஆளை முடிச்சுட்டாங்க. சரி ஓகே ரெண்டு பேரும் இங்கே போயிட்டானுங்க, இங்கிட்ட வேறு 4th லெவல் வந்து 3th லெவல் வந்தாச்சு, லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு, ஏன் தெரில ஏன் தெரிலையா சொல்கிறதுக்கு இல்லை, தவிர்த்துக்கிட்டே இருந்தால் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் லெவல். சரி ஓகே கிட்டத்தட்ட எல்லா பொருளும் எடுத்தாச்சு, 40 டார்ச் இருக்குது, ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து எங்கே இருக்கானுங்கன்னு தெரில, உள்ளே ஒருத்தர் இருக்கான், இன்னொருத்தன் வெளியிலேருந்து அடிக்கிறான் பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு ரெண்டு பேரும் மறைஞ்சி போயிட்டானுங்க, ஒரே இது மிஸ்ட்ரி வேர்ல்டாக தான் இருக்குது. க்ரீப்பர் வேறு வந்து பக்கத்தில் வந்துட்டுருக்கேன், வெடிச்சிடும் அது கண்டிப்பாக அடிக்கும் நினச்சேன், வெடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்து ஒரே அயன் இது பொருளாக தான் இருக்குது, அந்த அயனோட அந்த அயன் ஓர்ஸ் தான் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அந்த ரிலீம் வந்து ஒரு அயன் ரிலீமாகவே வந்து கன்சிடர் பண்ணலாம் நம்ம. ஓகே மாதிரி நம்ம அயனை வந்து எடுத்துக்கலாம். ஓகே அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆர்மரை போட்டு வேலை பார்ப்போம், அதே மாதிரி வந்து ஷீல்டையும் போட்டாச்சு, இப்போ நம்மளோட பிக்காக்ஸ் வச்சு நம்மளோட அயனையும் உடச்சாச்சு, இன்னைக்கு வந்துக்கிட்டே இருக்கியா சூப்பர்.
கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு 3000, 4000, 5 சூப்பர் சூப்பர் வந்துக்கிட்டே இருக்கே. 10,000 கிட்ட கிடச்சிருச்சு நம்மளுக்கு. 10, 11 ஒன்று உடச்சிக்கிட்டே வர ஆடுறது. யோ 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 இரியா 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 ஏயோ முடிச்சிடா சூப்பராக. இப்போ தான் ஒருத்தனையும் அடித்து உடச்சிருக்கேன். ஓகே 11, 12,000 கிடச்சிருக்கு சூப்பர். அதுக்குள்ளே எவன்டா அடுத்தாலும் எவன்டா ஏய் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களாடா, ஒரு ஆள் கிடச்சா போதுமே, போட்டு போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துவீங்களே. ஓகே இப்போ நம்ம திருப்பி வந்து அடியை கண்டினியூ பண்ணுவோம். உடச்சாச்சு 13 ஆகிடுச்சு. ஓகே கிட்டத்தட்ட 13 ரா அயன் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்மளோட பீஃபையும் வந்து நம்ம சாஃப்டாச்சு. கீழே திருப்பி நம்ம போய்க்கலாம். ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சுருக்கோம் கையில். இப்போ வந்து இன்னொரு ஒரு அயன் இன்காட், அயன் இன்காட் இல்லை இது ரா அயன், ரா அயன் கிடச்சிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 16 ரா அயன் வச்சுருக்கோம். இதை வந்து அயன் இன்காட், அதாவது அயன் பாராக வந்து மாற்ற போகிறோம். அது அயன் பார் வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஒன்றா வந்து அயன் ஸ்டோன் அந்த மாதிரி நிறையா எல்லாமே இரும்பு தானே, என்ன ரெஸ்டாகமாக இருக்குது, அதுதான் கேம் லாஜிக் இல்லாமல் இருக்குது. அயன் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் வந்து துருவே பிடிக்கிற, அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது, என்ன தெரியல. சரி ஓகே அதை பாட்டு இருந்துட்டு போட்டோம். கையில் வந்து டேர்ட் இருக்குது, குக்குடு பீஃப் இருக்குது, அது இருந்துட்டு போட்டோம். அதே மாதிரி ரோட்டன் இது அதெல்லாம் வந்து ஜோம்பி விடுது. அப்புறம் வந்து ஸ்லைம் பால் இருக்குது. இப்போ வந்து டார்ச் வச்சுருக்கேன் கையில், அதை பாட்டு இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்ம மேலே வந்துடலாம். எவனும் இல்லாமல் இருந்தால் சரிங்க, இந்த ஸ்கெலட்டன் வந்துட்டாலே பிரச்சனை தான். அது ஏன்னா வந்து எங்கேருந்து அடிக்கணும்னு தெரியாது. ஓகே இப்போதைக்கு யாரும் இல்லை. ஓகே இப்போ நம்ம அங்கே பேர் அங்கே ஒரு இது இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இங்கேயும் ஒரு 4000 நான் பார்த்துருக்கேன். ஒன்று சுத்தம் தண்ணி வந்துருச்சு. ஆடா பாயில எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் என்ன தண்ணி வருது பாரு, தேவை இல்லாமல். ஓகே நம்ம வாட்டர் அங்கே ப்ளேஸ் பண்ணி டக்குனு ஒரு பிளாக்கை ப்ளேஸ் பண்ணிட்டு தண்ணி வருது ஸ்டாப் ஆகிடும். சூப்பர் நின்று போச்சு. கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ அயன் இருக்குது. ஐயோ ஸ்பைடர் வேறு, ஸ்பைடர் கூட அடிச்சிடலாம், ஸ்பைடரு ஜோம்பியெல்லாம் அடிச்சிடலாம். இந்த ஸ்கெலட்டன் என்ற மேலே தான் அடிக்கவே முடியாது. ரெண்டு பேரும் டெலிபோர்ட் ஆகிட்டே இருப்பானுங்க. ஸ்கெலட்டன் கூட அப்படி இல்லை, ஸ்கெலட்டன் ஒரே இடத்துல இருந்து அம்பு விட்டுட்ருப்பான். ஆனால் இந்த என்டர்மேன் இருக்காங்க சிறப்பான வேலை, அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், விட்டு விடமாட்டான் நம்மளை போட்டு. மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான் கேலி அவங்ககிட்ட. இங்கே வந்து தண்ணி வந்துருச்சு, இவன் தண்ணி வந்துருச்சு. சரி ஓகே நம்ம வந்து பிளாக்கை ப்ளேஸ் பண்ணிட்டு பேசுவோம். ஓகே தண்ணி நின்று போச்சு. இந்த சைடு தண்ணி வராமல் தான் சந்தோஷந்தேன், வராதுன்னு நினைக்கிறேன் நம்பவும். ஓகே வரல சூப்பர். இருந்தாலும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கும் எதாவது ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து நம்ம பாட்டு ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி கிண்ணி வந்துருச்சுன்னா பிரச்சனை, அதனால தான். ஓகே எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஓகே கிட்டத்தட்ட வந்து நம்மகிட்ட வந்து 7 அயன்னா வந்து நிறைய அயன் கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய அயன் தான் வந்து நம்ம நிறையா எடுத்துருக்கோம். நான் அதை அப்படியே சூடு பண்ணி இதை ஆக்சுவலாக இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வீடியோவே ஃபுல்லாக ரிலீம் பார்த்தினது தான். என்னென்ன ரிலீம்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், இல்லை எவ்வளோ ஜோம்பிஸ் இருக்குது, என்னென்ன ஃபீட்பேக் வந்து என்னோடய ஃபீட்பேக் என்ன அப்படின்றது தான் வந்து ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம் நம்ம. ஓகே இந்த மாதிரி வந்து நிறைய ரிலீம் வீடியோலாம் நமக்கு வந்து நம்ம குடிச்சத்தில் போடலாம். ஈ அடப்பா அடுத்த ஸ்பைடரு பேச விட மாட்டேங்குது, ஒழுங்காக பேச விட மாட்டேது. பேச நடுவில் வந்து நம்மளை வந்து போட்டுருது. இப்போ 4th லெவல் ஸ்பீடாக மேலே வந்துட்டேன், ஸ்பீடாக மேலே வந்தாச்சு. ஏன்னா வந்து நம்மளோட பொருளை வந்து நம்ம பத்திரப்படுத்தி வைக்கணும். போகிறதுக்குள்ளே வந்து எவனா வந்து அடிச்சிட்டானா அவ்வளோதான், இருக்கிற கஷ்டப்பட்டு எல்லா இடத்த பொருள்லாம் காணாமல் போயிடும். அதனால் வந்து நம்ம வந்து பத்திரமாக போயிடணும். அதுக்குள்ளே ராத்திரியாக ஆகிடுச்சு, ராப்பகலாக விடுஞ்சாச்சுன்ற மாதிரி தான் இருக்குங்க. ஒன்று வந்து அப்படி தான் இருக்குது. ஓகே இப்போ குக்குடு பீஃப் வந்து சாஃப்டாச்சு, டேப்னு வந்து மேலே வந்துடலாம். ஆக்சுவலாக வந்து இதையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு தூக்கத்தை போடுவோம். டே 2 கம்ப்ளீட்டட், அதாவது வந்து கிட்டத்தட்ட டே 2 நம்ம வந்து நிறைய அயன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இப்போ டே 3 வந்தாச்சு, ரீசார்ட் பாயிண்ட் செட். ஓகே ஸோ வந்து டே 3 வந்தாச்சு, நம்ம கதவு திறந்து வெளியே போய் பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளோட வீடோட செட்டப்பு. அதே மாதிரி வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கொஞ்சம் பொருள்லாம் வச்சுருக்கேன். ஓகே முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில் வர வந்துட்டேன்னா சூப்பர். ஸோ எத்தனை அடி தண்ணியில் விளையாடுதோ இதை உடச்சிடலாம். ட்ரேடர்லாம் இருக்காங்க, ட்ரேடர்லாம் இருக்கான் சம்மந்தமே இல்லாமல் ட்ரேடர் அதுக்கு இருந்தவங்க தான் தெரில, வேண்டரிங் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனை இங்கிட்ட ஏதாவது போடுறதா எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட வந்து அயன் எமரால்டு வச்சு எடுத்துருக்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கிற எல்லா பொருளையும் நான் வந்து காமிக்க போகிறேன். ஓகே இப்போ வந்து நம்மளோட அயனை வந்து நம்ம சுட்டு எடுத்துருவோம். கிட்டத்தட்ட அந்த அயன் இன்கட் வந்து நம்மகிட்ட நிறையா இருக்குது, 24 இருக்குது. ஸோ அப்போ நம்ம எனக்கு வந்து 24 அயன் இது கிடைக்க போகுது, ரா அயன் இருக்குது. ஸோ அயன் இன்கட் பாராக நம்ம கிடைக்க போகுது. அதை வச்சு நம்ம நிறையா வாங்க போகிறோம், நிறையா பண்ண போகிறோம். ஆல்ரெடி பக்கெட்லாம் வச்சுருக்கோம், அயன் ஸ்வாடும் வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஹார்மர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல், வந்து கேப்பு ஷூவு எல்லாமே பண்ண போகிறோம்.
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பொருளெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதே மாதிரி வந்து கிராஃப்ட் மேன் சைடு வந்து நிறையா பண்ணலாம். நம்ம வந்து நெதர் வேர்ல்டுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து என்ற வேர்ல்டுக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்ற ட்ராகன் அடிக்கலாம். ஸோ நிறையா இருக்குது இந்த கண்டென்ட்டு. அதனால் ஒரு பெரிய வீடியோ இது, பெரிய கேம் இது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதோட ஒரு சூப்பர் கேமோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.